டேட்டாபேஸ் ஒன்றில் உள்ள டேபிளை பயன்படுத்தி நாங்கள் லொகின் சிஸ்டம் ஒன்று செய்ய போகிறோம். முதல்ல வந்து நாங்கள் எக்ஸஸில் ஒரு டேட்டாபேஸ் உருவாக்கணும். அந்த டேட்டாபேஸுக்கு பேர் வந்து மைஸ்டோ. டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணுறேன். ஒரு டேட்டாபேஸ்னு சொல்லும்போது பல்வேறுபட்ட டேபிள்கள் தரவுகளும் இருக்கும். நாங்கள் வந்து அதோட ஒன்றாக யூசர்ஸ்னு ஒரு டேபிள், யூசர்ஸ். அப்போ அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுற யூசர்ஸ்ட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவங்களோட யூசர் டைப் போன்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கணும். அப்போ தான் அந்த சிஸ்டத்தில் அவங்க லொகின் ஆகி வேலை செய்ய முடியும். அப்போ தான் யார் எந்த ஆக்டிவிட்டி செஞ்சாங்கன்னு அந்த லாக்ல எழுதப்படவும் கூடும். ஆகவே செக்யூரிட்டிக்காக யூசர்ஸ் லொகின் ஒன்று இருக்கும். அப்போ யூசர் லொகின் ஒன்று இருக்கிறோம்னு சொன்னால் யூசர்ஸ் டீட்டெயில்ஸை கொண்ட ஒரு அட்டவணையும் அதில் இருக்கும். அப்போ நாங்கள் முதலாவது ஃபீல்டாக யூசர் நேம்டும், அடுத்தது பாஸ்வேர்டுன்றும், அடுத்தது யூ டைப், அதாவது யூசர் டைப்புண்டும் நாங்கள் மூணு ஃபீல்டை உருவாக்குறோம். யூசர் டைப் மட்டும் நாங்கள் மூணுமே ஷார்ட் டைப்ஸ் தான். யூசர் டைப் மட்டும் 15 அல்லது 10 கொடுக்கலாம். யூசர் நேம் தான் இந்த ப்ரைமரி கீ. அதாவது ஒரு யூசர் நேம் மாதிரி இன்னொரு யூசர் நேம் இருக்கே இல்லை, ரைட்? ஓகே, இதை நாங்கள் சேவ் பண்ணுறோம். யூசர்ஸ்ங்கிற டேபிளோட பேர் அல்லது அந்த ப்ரிஃபிக்ஸோடு நாங்கள் சேவ் பண்ணும்போது இன்னும் பொறுத்த மாதிரிக்கும் நாங்கள் வளமையாக செய்கிற வேலை டிபிஎல் ப்ரிஃபிக்ஸ், டிபிஎல் யூசர்ஸ், ரைட்? இப்போ இந்த டிபிஎல் யூசர்ஸை தொடர்ந்து நாங்கள் அக்தர் என்று போடுறோம். அவரோட பாஸ்வேர்ட் 1, 2, 3. அவரோட ப்ரிவிலேஜ் வந்து யூசர் டைப் வந்து அட்மின். அடுத்தது நாங்கள் சொன்னோம் நாசிக் 456 ஸ்டாண்டர்ட். அடுத்தது அம்மா 789 ஸ்டாண்டர்ட். அடுத்தது ஆக்கில் ஏபிசி ஸ்டாண்டர்ட் என்று 4 யூசர்ஸுடைய தரவுகளை கொடுத்துட்டு நாங்கள் இந்த டேட்டா பேஸை க்ளோஸ் பண்ணோம். இப்போ புதிய ப்ராஜெக்ட் ஒன்று திறக்கிறோம். நாங்கள் சொல்ல போகிறோம் லொகின் சிஸ்டம். ஃபோம் ஒன்று எங்களுக்கு கிடைக்குது வழங்க போல. இந்த ஃபார்ம்ல ப்ராப்பர்டிஸ் நாங்கள் மாற்ற போறோம். எஃப்ஆர்எம் மெயின் டெக்ஸ்ட் வந்து மெயின் விண்டோ, மெயின் அப்ளிகேஷன் விண்டோ, சம்திங் லேபர் ஒன்று கொடுத்து சிஸ்டம் கண்ட்ரோல் பேனல் சம்திங். அதில் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி நாங்கள் கூட்ட போகிறோம். ஆட்டோ சைஸ் ஃபோல்ஸ்
form border style வந்து நாங்க fixed single text alignment வந்து அதுல ஒரே ஒரு பட்டன் exit btn exit அதுக்கு கோடிங் வந்து end okay இப்போ எங்களுக்கு இந்த சிஸ்டத்துக்கு லாகின் ஆறதுக்கு ஒரு லாகின் ஸ்கிரீன் ஒன்னு தேவை லாகின் விண்டோ ஒன்னு தேவை so now project menu go to add windows form alla windows form theri senji adu per kudukrom frm login add inda window ku per frm login maila vandu login irukanum maximize box calls minimize box calls form border style vandu fixed dialog right idhula naanga picture box onnu podrom import साइज मोड வந்து ஸ்ட்ரெச் னு போட்டால் உங்களுக்கு ஏத்த மாதிரி லேபிள் ரெண்டு போடுறோம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டு போடுறோம் username password text box ku per txt user username short ana user nu porrom idhukku vandu txt pass send button btn cancel btn login adu text mathram login cancel right இப்போ நாங்க டேட்டாபேஸ் onda ஆட் பண்ண வேண்டியிருக்குது அப்போ நாங்க டேட்டா மெனுக்கு போயிடு ஆட் நியூ டேட்டா சோர்சஸ் அல்லது டேட்டா சோர்ஸ் விண்டோவை நாங்க ஆன் பண்ணிட்டு அதுல ஆட் நியூ டேட்டா சோர்ஸ் எல்லாம் ஒண்ணுதான் விசார்ட் வந்து வரும் டேட்டாபேஸ் நெக்ஸ்ட் டேட்டா செட் நெக்ஸ்ட் நியூ கனெக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி இந்த விண்டோ வரும் அதுல மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் டேட்டாபேஸ் நாம பயன்படுத்துறதால இதுல மைக்ரோசாஃப்ட் அக்சஸ் டேட்டாபேஸ் ஃபைல் OLEDB னு வரும் பிரவுசர்ல போய்ட்டு எங்க டேட்டாபேஸ் டெஸ்க்டாப்ல நான் சேவ் பண்ணிருந்தோம் மை ஸ்டோர் ஓபன் ஃபைல் வந்துட்டு இந்த டேட்டாபேஸ்க்கு நாம உண்மையிலேயே செக்யூரிட்டியா பாஸ்வேர்ட் கொடுத்திருந்தா அந்த பாஸ்வேர்ட் எங்க கொடுப்போம் கொடுத்த இல்லாட்டி blank out டெஸ்ட் கனெக்ஷன் எல்லாம் சரியா இருந்தால் டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீட் என்று மெசேஜ் வரும் ஓகே அப்படி வந்துட்டு ஆக விஷயம் சாரி
okay. Next the project folder ullaka and the database file copy pannuvanu kekudhu yes nu kudukalam no nu kudukalam naanga yes nu kudupom idu save pannuvanu kekudhu no problem save panatum next இந்த டேட்டாபேஸ்ல உள்ள டேபிள்களை லிஸ்ட் பண்ணுது இப்போதைக்கு ஒரே ஒரு டேபிள் தான் இருக்கு ஆக நாங்க டேபிளை டிக் பண்ணா எல்லா டேபிளும் செலக்ட் ஆகும் ஃபினிஷ் அப்ப எங்க அப்ளிகேஷன்ல வந்து டேட்டாபேஸ கனெக்ட் பண்றதுக்கு இந்த டேட்டா சோர்ஸ்ல உள்ள நாங்க ஆட் பண்ணிக்க அந்த டேபிள் எந்த டேபிள் அந்த டேபிள் எடுத்து கொண்டு வந்து போடும் அப்பதான் அதுக்குரிய டேட்டா அடாப்டர்ஸ் பிளஸ் சில சில கண்ட்ரோலர்கள் எல்லாம் ஆட் ஆகும் ना क्लिक पड़ी इतको अंत फॉर्म विट उड़े की अंजु ऑब्जेक्ट रे ऑब्जेक्ट अब्जेक्ट ना अल्चल अल अल्कूट अल्कूड़ा बट अंद बार क्लिक पड़ी विसिबल फोलस आकल विसिबल पड़ी अब रन टाइम विसिबल फोलस रन टाइम अल्कूड़ा अल्चा वे ஐபே ஃபால்ஸ் ஆயிட்டு ஓகே ரைட் இப்போ நான் கோடிங் எழுதுவோம் லாகின் பட்டனுக்கு டிம் வா இது எது வேணாலும் பேர் கொடுக்கலாம் டேட்டா ரோ பொருத்தமா விளங்குற மாதிரி கொடுத்தா தான் லேசா இருக்கும் டேட்டா ரோ as data row type la or data row ngra variable integer maadhiri data row type ipo naanga solrom andha va data row la podanum ennatha my store data set inga database pair potu data set nu irukku andha data set eduthu adhila ஜெனரேட் ஆகுது யூசர் நேம் வச்சு தேர்ட் அது எதை தேர்ட்னு சொன்னா txt யூசர்ல அவர் டைப் பண்ண பேரை தேடி இருந்துன்னு சொன்னா அப்ப நாங்க அது இருக்குதா இல்லையான்னு பார்க்கிறது இஸ் நதிங் அந்த ஒரு ஃபங்ஷனை பாயிண்ட் இஸ் நதிங் வா டேட்டா ரோ ஒண்ணும் இல்லையா அண்ட் என்ன அர்த்தம் டேட்டா அப்படி ஒரு யூசர் நேம் காணப்படவில்லை டேட்டாபேஸ்ல अब एमएसटीबॉक्स द यूजर नॉट फाउंड मेसेज नथिंग अर्थम अब तेड़ पेर और यूजर एल्स अर्थम अर्थ यूजर अब पासवेड टेस्ट पड़नों वा data row dot item bracket குள்ள அந்த field repair இப்போ password check பண்ணுங்க password equal user தந்த password க்கு சமமா if போட்டு செய்யணும் then then அதுல அந்த if குறிய end if வந்துருக்குது நாங்க சொல்லணும் frm main dot show அத காட்டி என்னை ஹைட் பண்ணு அதுல else இருக்கு அதுல elseனா password புள்ள யூசர் நேம் சரியா இருந்து தான் வந்துச்சு ஆனா password புள்ள என்றால் நாம மெசேஜ் சொல்லணும் msg box the ad incorrect password
போட்டா போதும். இப்போ அந்த பெரிய இஃப்ட எண்ட் இஃப் போடணும். போட்டால் கோடிங் சரி. ஒரே பார்வையில் தந்திருக்கு ரைட். பெரிய பார்க்குது அப்படி ஒரு யூசர் ரெக்கார்ட் வந்து இருக்குதா இல்லையா, இல்லைண்டா மெசேஜ் போட்டு யூஸ் அனுப்போம், இருந்தால் உள்ள அனுப்போது பாஸ்வேர்டு இருக்கான்னு சரியானு பார்த்துருக்கோம். அப்போ இந்த இஃப் என்ன செய்து பாஸ்வேர்டு சரியானு பார்த்து இருந்தால் அடுத்த ஃபார்மை தொடர்ந்து தன்னை மறைக்குது, இல்லாவிட்டால் பாஸ்வேர்ட் பிறண்டு மட்டும் மெசேஜ் போகும் ரைட். இப்போ ரன் பண்ணும்போது வரக்கூடிய ஃபார்ம் எது, நாங்கள் முதலாவது செஞ்ச அந்த மெயின் ஃபார்ம் தான் வரும் ரைட். எக்ஸிட். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும், ப்ரொஜெக்ட் எக்ஸ்ப்ளோரருக்கு போயிட்டு இந்த லொகின் சிஸ்டத்தை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிட்டு ஸ்டார்ட் அப் ஃபார்ம் என்கிறத ஃபார்ம் லொகினுக்கு மாற்றணும். மாற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது லொகின் ஃபார்ம் தான் வரும். நாங்கள் அந்த ஃபார்ம் ஒன்னுக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த ஸ்டார்ட் அப் பொசிஷன் சென்டர் ஸ்க்ரீன் கொடுக்கல கொடுத்துருவோம், ஃபார்ம் டூக்கும் கொடுத்துருவோம். இப்போ ரன் பண்ணுனா வருவது, நாங்கள் ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ஏதோ ஒரு யூசர் நேம் கொடுத்து ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் கொடுக்குறோம், யூசர் நாட் ஃபவுண்ட் வருவது. ரெண்டு முறை கிளிக் ஆகிட்டு ஆஃப்டர் அண்ட் சரியான யூசர் நேம் கொடுத்து லாகின் கொடுக்குறோம், பாஸ்வேர்ட் ஃபில்லன் வருவது. பாஸ்வேர்டான இவரோட பாஸ்வேர்டான 123 கொடுக்குறோம், லாகின். எக்ஸிட். திரும்ப நாசிக் கொடுக்குறோம், பாஸ்வேர்டு வந்து அக்தர பாஸ்வேர்டை கொடுக்குறோம், பாஸ்வேர்டு தான் அப்போ வேணும். அப்போ நாசிக்னு இருக்கிறார் அர்த்தம். அப்போ நாசிக்ட பாஸ்வேர்ட் 456 கொடுத்தோன்னு லாகின் ஆகும். எக்ஸிட். அப்போ இந்த சிஸ்டத்தில் வந்து ஏற்கனவே டேட்டா பேஸில் உள்ள யூசர்ஸுக்குரிய லாகின் இனேபிள் பண்ணப்பட்டு, அப்போ லாகின் ஆகின பிறகு லாகின் ஆகின பிறகு இப்போ போடுவோம் அம்மா அம்மா அவரோட பாஸ்வேர்ட் நான் நினைக்கிறேன் 789 கொடுக்கணும், லாகின் ஆகி. இப்போ லாகின் ஆன பிறகு இதில் யார் லாகின் ஆகிறாங்க என்ன யூஸருங்கிறது காட்டுப்படும் ரைட். அதுக்கான ஏற்பாடு தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். இந்த லாகின் சிஸ்டத்தில் அல்லது ரெண்டாவது முதலாவது ஃபார்மில் நாங்கள் என்ன செய்கிறோம், வேரியபிள் உருவாக்குறோம் எங்கன்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இந்த கிளாஸுக்கு கீழே எந்த ப்ரைவேட் சப் உள்ளக்கும் இல்லாமல் கிளாஸுக்கு கீழே அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் பப்ளிக்காக இருக்கும். பப்ளிக்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எல்லா ப்ரைவேட் சப் உள்ளக்கும் வரும் ரைட். அதில் வா யூசர் கமா வா யூசர் டைப் ஆஸ் ஸ்ட்ரிங் என்ற ஒரு வேரியபிள் ரெண்டு வேரியபிள் உருவாகும் ரைட். இப்போ நாங்கள் இந்த லாகின் ஆகிற மேலே கொஞ்சம் இதெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம், இதெல்லாம் வந்திருக்கும் யோசிக்க வேணாம். நம்மளோட கோடிங்கை மட்டும் நாங்கள் பார்ப்போம். லாகின் ஆகி உள்ளே போகிற இந்த கட்டத்துக்கு முன்னக்க கட்டத்தில் போக முன்னாக்க நாங்கள் என்ன செய்யணும், எஃப்ஆர்எம் மெயின் டாட் வா நாங்கள் வந்து இதில் வந்து லேபிள் போடணும், லேபிள் போட்டு வைப்போம். அல்லது நான் புதிய கண்ட்ரோல் ஒன்று அறிமுகம் பண்ணி லேசி உங்களுக்கு ஓரியன்ட் அதே படிச்சிருவோம். இதில் வந்து ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரிப் என்று ஒன்று இருக்குது, மெனுஸ் அண்ட் டூல் பாஸ் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரிப்.
அதை வரைஞ்சி விட்டோம்னா அது கீழே வரும் ஸ்டேட்டஸ். அதில் வந்து பேனல்ஸ் ஸ்டேட்டஸ் ஸ்ட்ரிப்புக்கு நான் எஸ்எஸ்ன்னு பேர் கொடுக்குறேன். டெப் இண்டெக்ஸ் சாரி வரேன். ஐட்டம்ஸ் தான் இருக்கு ஐட்டம்ஸ், அதை அந்த பட்டனை கிளிக் பண்ணால் இங்கே வரும். அதில் ஆட் ஆட் பண்ணால் ஏன் ஒரு பேர் போட்டு ஒன்று வந்துருக்கு, திரும்ப ஆட் கொடுத்தா ரெண்டு வந்துருக்கு. ஓகே ரெண்டு வந்துருக்கு. அப்போ அந்த ஐட்டத்தை கிளிக் பண்ணால் அதுக்கு பேர் ஒரு பேர் இருக்குது. நான் சொல்கிறேன் ஐட்டம் ஐ யூசர், இதுக்கு பேர் கொடுக்குறேன் ஐட்டம் ஐ ஹெல்ப். ஸ்டேட்டஸ் பார பேர் எஸ்எஸ், இதில் வந்து ஐ யூசர், அதில் உள்ள ஒரு பேனலில் வந்து ஐ யூசர், அடுத்த பேனலில் பேர் ஐ டைப். ரைட், இப்போ நான் அந்த லொகின்குரிய அந்த கோடிங்கு போகிறேன். அதில் சொல்கிறேன் எஃப்ஆர்எம் மெயின் டாட் ஐ யூசர், இல்லை ஐ யூசர் டாட் டெக்ஸ்ட், அதில் டெக்ஸ்ட் வந்து சமன் டிஎக்ஸ்டி யூசர் டாட் டெக்ஸ்ட். அவருக்கு தந்ததையும் டைப் பண்ணலாம், அல்லது நாங்கள் டேட்டாபேஸில் இருக்க போச்சு இது செய்கிறோம், டேட்டாபேஸில் உள்ளதையும் சொல்லலாம். எப்படி வா யூசர் நேம் டேட்டாபேஸில் எடுத்ததையும் காட்டலாம், அல்லது ரெண்டே ஒன்று தானே மெச்சாக போய் தானே நாங்கள் இது பண்ணுறோம். அவர் திரும்ப எஃப்ஆர்எம் மெயின் டாட் ஐ டைப் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு வா பாஸ் பாஸ்வேர்டு வரக்கூடாது, ஏன்னா யூசர் டைப் வரும், யூசர் டைப் பாஸ்வேர்டை காட்டக்கூடாது, யூசர் டைப் பாஸ்வேர்டு காட்டணும் காட்டும். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம், லாகின் ஆகிறது நாசிக், பாஸ்வேர்டு வந்து 456, லாகின் இருக்கு நாசிக் ஸ்டாண்டர்ட், ஸ்டேட்டஸ் பாரில் காட்டிக்கொண்டு. அப்போ இது எல்லாத்துக்கும் தேவைப்படும், ஸ்டாண்டர்டாக இருந்தால் சில சில ஆப்ஷன்கள் வேலை செய்ய விடாமல் ஆக்குறது, அட்மின் ஆகிருந்தால் எல்லா ஆப்ஷனையும் ஆன் பண்ணி விட்றது. நாங்கள் அங்கேருந்து இங்கே பாஸ் பண்ணிக்கிறோம் டேட்டாவே அந்த ஃபார்ம்லேருந்து இந்த ஃபார்முக்கு, அதைத்தான் நாங்கள் சொல்லி காட்டுறோம். எக்ஸிட்